Vanakkam and welcome to Ra-Futures. It's me Arivarasan. So in this video, I will talk about பொருள் இலக்கணம் தான். இப்போ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா தமிழ் வந்து கட்டாயமா படிக்கணும் அப்படினு சொன்னதனால எல்லா எக்ஸாமுக்கும் வந்து தமிழக அரசால நடத்தப்படுற எல்லா எக்ஸாமுக்கும் வந்து தமிழ் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்டாவே வச்சிட்டாங்க. ஓகேவா? சோ அதனால என்ன செஞ்சிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆ ஆ இ அப்படினு சொல்லி மூணு பகுதியா பிரிச்சிட்டாங்க. இப்போ எஸ்ஏ எக்ஸாம் பிசி எக்ஸாம்க்கு நீங்க ட்ரை பண்றீங்க இல்லனா டிஎன்பிசி படிக்கிறீங்க அப்படினா கண்டிப்பா வந்து தமிழ் படிச்சே ஆகணும் அப்படிங்கற ஒரு கட்டாய சூழ்நிலை வந்துருச்சு. சோ அதுல நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ண வேண்டியது வந்து இந்த இலக்கணம் தான். ஓகேவா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பொருள் இலக்கணம். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம வீடியோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பாத்தீங்கனாலே இது என்ன டாபிக் அப்படிங்கறது ஈஸியா புரிஞ்சிடும். நீங்க படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? சோ வாங்க டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிரலாம். சோ பொருள் இலக்கணம் அப்படி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு இரண்டு வகையாக பிரிக்கலாம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அகப்பொருள் அப்படினோ புறப்பொருள் அப்படினு பிரிக்கலாம். ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்படினு என்னன்னு பாத்தீங்கன்னா அகப்பொருள் இலக்கணம் தான். ஓகேவா? இப்போ அகப்பொருள் இலக்கணம் அத பத்தி பார்க்கறோம். பட் அகப்பொருள் இலக்கணம் அப்படினா அது ஒரு 7 வகைப்படும். அத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? என்னென்ன அப்படினு பாத்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதத்திணை, நெய்தல் திணை, பாலைத்திணை, கைக்கிளை, பெருந்திணை, அப்படினு சொல்லி கிட்டத்தட்ட வந்து 7 வகைகள் இருக்கு. ஓகேவா? இதுல என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த குறிஞ்சி திணையிலிருந்து இந்த பாலைத்திணை இருக்கு பாத்தீங்களா, இத வந்து அன்பின் ஐந்திணைகள் அப்படினு சொல்வாங்க. இந்த இருக்கு பாத்தீங்களா அன்பின் ஐந்திணைகள் அப்படினு சொல்றது வந்து இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இது எல்லாமே வந்து அன்பின் ஐந்திணைகள் அப்படினு சொல்வாங்க. ஓகேவா? இப்போ இந்த அன்பின் ஐந்திணைகளை வந்து ஒரு 3 பிரிவாக பிரிக்கலாம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா முதல் பொருள் அப்படினோ, கருப்பொருள் அப்படினோ, உரிப்பொருள் அப்படினு சொல்லிட்டு ஒரு 3 வகையாக பிரிப்பாங்க. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த முதல் பொருள் அப்படினா நிலமும் பொழுதும் அப்படினு சொல்லி பிரிப்பாங்க. கருப்பொருள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க. இந்த மருதத்திணைக்குடைய கடவுள் யாரு, நிலம் யாரு, மக்கள் யாரு, அவங்களுடைய தொழில் என்ன அப்படினா படிச்சிருப்பீங்க பாத்தீங்களா. சோ அது கருப்பொருள். சோ நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போறலாம். ஒவ்வொண்ணா உங்களுக்கு ரொம்ப போட்டு குழப்பம்னா டைரக்ட்டா நம்ம வீடியோக்குள்ள போறலாம். சோ இந்த முதல் பொருளை வந்து 2 வகையாக பிரிப்பாங்க. ஓகேவா? அதாவது முதல் பொருளை 2 வகையாக பிரிப்பாங்க. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நிலமும் பொழுதும் அப்படினு பிரிப்பாங்க. ஓகேவா? இந்த இருக்கு பாத்தீங்களா முதல் பொருளை வந்து நிலமும் பொழுதும் அப்படினு பிரிச்சிருக்காங்க. இப்போ நிலம் அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா அதேதான் இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கற அந்த நிலத்திற்குடியான நிலம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய சின்ன வயசுலயே படிச்சிருப்போம். குறிஞ்சி அப்படினா அது வந்து மலையும் மலை சார்ந்த பகுதியும், முல்லைனா காடும் காடு சார்ந்த பகுதியும், மருதம்னா நில வயலும் வயல் சார்ந்த பகுதியும், நெய்தல் அப்படின்னா அது கடலும் கடல் சார்ந்த பகுதியும், பாலை அப்படின்னா அது வந்து சுரமும் சுர சார்ந்த பகுதியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ எந்த நிலம் எந்த வகைக்குரியது அப்படின்லாம் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ரொம்ப பேசிக்ஸ். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து அந்த முதல் பொருளே 2 வகையாக பிரிச்சிருந்தோம். ஓகேவா? அதில் வந்து பொழுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பொழுது அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு பொழுது, பெரும்பொழுது அப்படின்னு 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த பேசிக்ஸ்லாம் நான் ஒன்று நல்லாவே சொல்லிக்கிறேன். இப்போ சிறுபொழுது பெரும்பொழுது அப்படிங்கிறது என்னன்னா சிம்பிளாக சொல்லிடுறேன். ஓகேவா? சிறுபொழுது அப்படிங்கிறத ஒரு 6 வகையாக பிரிச்சிருப்பாங்க. பெரும்பொழுதையும் ஒரு 6 வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். பட் இந்த சிறுபொழுது அப்படிங்கிறது ஒரு நாளை 6 வகையாக பிரிச்சிருப்பாங்க. இந்த பெரும்பொழுது அப்படிங்கிறத வந்து ஒரு வருடத்தை 6 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அது நம்ம டைரக்டா நம்ம அங்கே போய் உங்களுக்கு காட்டுவோம். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நான் சிம்பிளா சொல்றது புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது பொழுது அப்படிங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, சிறு பொழுது அப்படின்னா அது வந்து ஒரு நாள் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தோம் பார்த்தீங்களா. அது நல்லா புரிஞ்சுக்கணும். 6 வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு வகைக்கு 4 மணி நேரத்தை வந்து எடுத்துக்கொள்ளும். ஓகேவா? 4 மணி நேரம் எடுத்துக்கொள்ளுது அப்படின்னா 6 வகைக்கு 4 மணி நேரமாக நம்ம கூட்டினா 6×4 = 24. ஓகேவா? அப்படின்னா 24 மணி நேரமும் வந்து அது கவர் பண்ணிடுது. நல்லா புரிஞ்சுக்கணும். 24 மணி நேரத்தையும் அது கவர் பண்ணிடுச்சு. அப்படின்னா இப்போ வருடத்தை வந்து 6 வகையாக பிரிச்சிருந்தாங்க. அப்படின்னா வருஷத்துல நமக்கு எத்தனை 12 மாதங்கள். ஓகேவா? 12 மாதங்கள் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இதில் வரமாட்டுக்கு. ஸோ டைரெக்டாக வந்து ஓப்பன் பிடிஎஃப். ஓகேவா? ஸோ டைரெக்டாக வந்து நம்ம இங்கே வந்தாச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சொல்லியிருந்தோம் சிறு பொழுது அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த சிறு பொழுது 6 வகையாக பிரிக்கலாம் அப்படின்மா அந்த நம்ம சொன்னது தான். அதை வந்து என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகறை. ஓகேவா? நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் காலை அப்படினா அது 6 ல இருந்து 10 மணி வரைக்கும் ஓகேவா காலை 6 மணில இருந்து 10 வரைக்கும் நண்பகல் அப்படினா அது 10 ல இருந்து 2 மணி வரைக்கும் ஓகேவா சோ அதுக்கடுத்து ஏர்பாடுன்னு சொல்வாங்க ஏர்பாடு அப்படினா 2 ல இருந்து 6 மணி வரைக்கும் ஓகேவா 2 ல இருந்து 6 மணி வரைக்கும் அதே இது மாலை அப்படினா 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் நிறைய பேர் சொல்வாங்க அந்த குட் ஈவினிங்லாம் சொல்வாங்க பாத்தீங்களா சோ அத நம்ம சொல்ல வேண்டியது 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் தான் ஓகேவா அப்பனா Yamam அப்படினு இருக்கும் அது 10 ல இருந்து 2 மணி வரைக்கும் 10 ல இருந்து 2 மணி வரைக்கும் ஓகேவா இப்போ வைகரை அப்படினு சொல்வாங்க தெரியுமா அந்த வைகரை காத்திருந்தால் வைகரை அப்படினா நிறைய படம்லாம் இருக்கு பாத்தீங்களா சோ அது ஃபுல்லாமே இந்த விடிய காலையை வந்து குறிப்பிடும் நல்லா பாத்தீங்கோங்க என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 2 ல இருந்து 6 மணி வரைக்கும் ஒவ்வொரு பிரிவும் நல்லா புரிஞ்சிக்கணும் ஓகேவா ஒவ்வொண்ணும் 4 மணி நேரத்தை வந்து குறிப்பிட்டு பெற்றிருக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்றது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும்னா காலையில இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் விடிய காலையிலன்னே நம்ம வைகரையில இருந்து ஸ்டார்ட் பண்ண கூடாது காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகரை இதுதான் வந்து முறை ஓகேவா சோ அதுக்கு அடுத்து வந்து வருடத்தை பாப்போம் வருடம் அப்படினா பெரும்பொழுதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தமிழ் மாதங்களை தான் குறிப்பிடுவோம் ஓகேவா என்ன இதெல்லாம் குறிப்பிட்டுப்பாங்கன்னா 6 வகையாக பிரிச்சிருப்பாங்க கார்காலம் குளிர்காலம் முன்பனி காலம் பின்பனி காலம் இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம் அப்படினு சொல்லிட்டு ஒரு 6 வகையா பிரிச்சிருப்பாங்க நம்ம ஸ்டார்ட் பண்றது வந்து டைரக்ட்டா கார் காலத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஓகேவா ஆவணி புரட்டாசி நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு கார் காலத்தை நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா அந்த மீதி இருக்கிற 5 வகையையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா ஓகேவா கார் காலம் குளிர் காலம் முன்பனி குளிர் காலம் முன்பனி காலம் பின்பனி காலம் முன் இளவேநீர் காலம் பின் இளவேநீர் காலம் பின் அதாவது முதுவேநீர் காலம் அப்படினு சொல்லி பிரிப்பாங்க சோ இதல முதல் இந்த காருக்கு மட்டும் நீங்க 2 மாசம் ஞாபகம் வச்சுக்கினா வரிசையா நம்ம தமிழ் மாதங்களை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அதாவது ஆவணி புரட்டாசி ஓகேவா அதுக்கு அடுத்து குளிர் காலம் அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் அந்த குளிர் காலம் வந்து அதிகமா எப்ப இருக்கும்னா அந்த ஐப்பசி கார்த்திகைல தான் அதிகமா இருக்கும் ஓகேவா முன் பனி காலம் பனி விழும் பாத்தீங்களா நிறைய பேர் இந்த மார்கழி மாசத்துல பனி விழுதும் சொல்வாங்க தெரியுமா சோ அது முன்பனி காலம் அப்படினு சொல்வாங்க மார்கழி தை பின்பனி காலம் அப்படினா மாசி பங்குனி இளவேநீர் காலம் அப்படினா அது வந்து சித்திரை வைகாசி முதுவேநீர் காலம்னா ஆனி ஆடி ஓகேவா சோ இதுதான் கான்செப்ட் ஓகேவா சோ இது வந்து நம்ம வந்து டைரக்ட்டா இத பார்த்துட்டோம் முதல் பொருளை வந்து பார்த்துட்டோம் ஓகேவா முதல் பொருளை பார்த்துட்டோம் அடுத்து வந்து நம்ம வந்து கருப்பொருளை பத்தி பார்க்க போறோம் கருப்பொருளை பத்தி பார்க்க போறோம் ஓகேவா சோ அதுக்கு முன்னாடி வந்து இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் தினையும் பொழுதும் அப்படிங்கற ஒரு கான்செப்ட் இருக்கு அது வந்து என்னன்னா எந்த தினை எந்த பொழுது எந்த சிறு பொழுது அப்படினு பிரிச்சிருப்பாங்க நான் சிம்பிளா ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒண்ணே சொல்லிக்கிறேன் இப்போ வந்து நெய்தலும் மருதம் இந்த ரெண்டுமே வந்து 6 வகை பெரும்பொழுதையும் கொண்டிருக்கும் ஓகேவா 6 வகை பெரும்பொழுதையும் கொண்டிருக்கிறது என்ன அப்படினு கேட்டிங்கனா மருதமும் நெய்தலும் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம சொன்ன 6மே உள்ளக்க இந்த ரெண்டுலயுமே அடங்கி இருக்கு ஓகேவா இன்னொன்னு சிம்பிளா சொல்றேன் சிறுபொழுது ஞாபகம் வைக்கிறதுக்கு மருதநிலை மக்கள் வந்து விவசாயிகள் அதிகமா இருப்பாங்க அதாவது வயலும் சார்ந்த பகுதியும் ஓகேவா இப்போ என்னன்னா அவங்க விடிய காலையிலே இந்த விவசாயம் பண்றவங்க விடிய காலையிலே எந்திரச்சி வயலுக்கு போவாங்க அப்படிங்கறது வந்து வைகரை அப்படிங்கறதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் வைகரைனா எத்தனை மணிக்கு 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும் சொல்லிருந்தா பாத்தீங்களா சோ அப்படி வெச்சுக்கோங்க சோ நெய்தல் மக்கள் அப்படினு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து பெரும்பொழுது பாத்தீங்கன்னா 6 வகையிலும் இருக்கும் ஓகேவா 6 வகையும் இருக்கும் அவங்க ஏற்பாடு அதாவது சாயந்தரம் போல தான் கடலுக்குள்ள போவாங்க ஓகேவா விடிய காலையில போக மாட்டாங்க சாயந்தரம் போல தான் கடலுக்குள்ள போவாங்க அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஏற்பாடு ஓகேவா அதுக்கு அடுத்து டைரக்ட்டா வந்து நம்ம வந்து கார் காலத்துக்கு போயிரலாம் ஏனா நம்ம மேல இருந்து வந்தோம்னா நமக்கு குழப்பம் சிம்பிளா நம்ம போறதுக்கு வந்து நம்ம ஞாபகம் வைக்கலாம் அதாவது பெரும்பொழுது வந்து நம்ம கார் காலத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றதனால நம்ம கார் காலத்துல வந்து வந்துரும் டைரக்ட்டா முல்லை மக்கள் மாலை ஓகேவா முல்லை மக்கள்னா என்னது காடும் காடு சார்ந்த பகுதியும் ஓகேவா சோ அப்பனா அவங்க என்ன செய்வாங்கன்னா 6 ல இருந்து 10 மணி வரைக்கும் தான் நமக்கு மாலை ஓகேவா அந்த நேரத்துல அவங்க வேலைக்கு போவாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அதுக்கு அடுத்து வந்து குறிஞ்சி அப்படினா கார் காலத்துக்கு அடுத்து நமக்கு குளிர் முன்பனி காலம் பின்பனி காலம் வரும் சோ அதுல 2 எடுத்துக்கோங்க குறிஞ்சி அப்படினா குளிர் ஓகேவா முன்பனி காலம் இந்த 2 எடுத்துக்கோங்க சோ அவங்க யாமம் இந்த யாமம்னா 10 ல இருந்து 2 குறிஞ்சி மக்கள்னா யாரு மலையும் மலை சார்ந்த பகுதியும் ஓகேவா சோ அதே மாதிரி வந்து டைரக்ட்டா கடைசி வந்துருங்க பாலை அப்படினா அவங்க 3 பெரும்பொழுதை கொண்டிருக்காங்க இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம் பின்பனி காலம் அவங்களுடைய வேலை எப்ப போறாங்க நண்பகல் அதாவது காலை நண்பகல் அப்படினு சொல்லலாம் 10 ல இருந்து 2 ஓகேவா இது வந்து நம்ம வந்து நண்பகல் அப்படிங்கறது சொல்லிக்கலாம் இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த என்னன்னா திருடுவாங்கங்கறது அதுலயே சொல்லி இருப்பாங்க ஓகேவா சோ அதுக்கு அடுத்து வந்து நம்ம டைரக்ட்டா பார்க்க வேண்டியது இது ரீடைரக்ட் ஆகிட்டே இருக்கு சோ அதனால வந்து கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க சோ இப்போ வந்து நம்ம கருப்பொருள் பார்க்க போறோம் ஓகேவா கருப்பொருள் அப்படினா ஒரு 13 வகை உண்டு என்ன அப்படினா அவங்களுடைய ஊர் என்ன, தெய்வம் என்ன, நிலம் என்ன, அப்புறம் வந்து பறவை, மரம், நீர் என்ன, உணவு என்ன, இது எல்லாமே நிறைய கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 வகை கொடுத்துருக்காங்க. ஏன்னா அப்போ அவங்களுடைய பண் என்ன, தொழில் என்ன, இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் இதில் வந்து நம்ம ஒரு 6 வகை கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் முருகன், ஓகேவா, அதாவது குறிஞ்சி மக்களுக்கு, ஓகேவா, இதில் நல்லா பார்த்துக்கோங்க. குறிஞ்சிக்கு வந்து கருப்பொருள் பார்க்குறோம். தெய்வம் அப்படின்னா முருகன், மக்கள் அப்படின்னா குறவர் குறத்தியர், ஓகேவா, குறவன் குறத்தியர். விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலி சிங்கம், ஓகேவா, புலி சிங்கம். பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி மலர், நமக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மலருது அப்படின்லாம் சொல்லுவோம், ஓகேவா. ஸோ இருக்கிறது பறவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில், கிளி. தொழில் என்னென்னா தேனெடுத்தல், ஓகேவா. குறிஞ்சினா என்னது, மலையும் மலை சார்ந்த பகுதியும், ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும், ஓகேவா. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து அடிக்கடி வந்து வந்துக்கிட்டே இருக்கும், ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து முல்லை நில மக்கள். முல்லைனாலே திருமால் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய கடவுள், ஓகேவா. அந்த முள் திருமால், மால், முள் மால் அப்படிங்கிற அந்த இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க, கடவுள் மறக்க மாட்டாங்க, ஓகேவா. அதேமாதிரி வந்து மருதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்திரன் வருவார். நெய்தல் பொறுத்த வரைக்கும் வருணன் வருவாங்க, ஓகேவா, வருணர் பகவான். பாளையை பொறுத்த வரைக்கும் கொற்றவை. இந்த கடவுள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து பேசிக்ஸ், ரொம்ப அதை நீங்கள் விட்றாதீங்க. அதில் கேட்டுட்டு நீங்கள் விட்டீங்கன்னா ஒரு 10 பேருக்கு பின்னாடி போயிடுவீங்க, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தெய்வம் பார்த்தீங்கன்னா முல்லை நில மக்களுக்கு திருமால் நம்ம சொன்னது, ஆயர் ஆய்ச்சியர். விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான், முயல். அவங்களுடைய பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லை, தோன்றி, காட்டுக்கோழி, மயில் அப்படிங்கிறது அவங்களுடைய பறவை. தொழில் அப்படின்னா நிறை மேய்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறை மேய்த்தல், ஓகேவா. ஸோ அடுத்த இதுன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், ஓகேவா. மருத நில மக்கள் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்னோம், இந்திரன், அவர்களுடைய தெய்வம் வந்து இந்திரன். மக்கள்னு பார்த்தீங்கன்னா உழவர் உழத்தியர், நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி, விவசாயிகளாக இருப்பாங்க. அப்படின்னா உழவர் தான் உழவுவாங்க, ஓகேவா. ஸோ அப்படின்னா விலங்கு அப்படின்னா எருமை, நீர்நாய், ஓகேவா. பூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செங்குழு நீர், தாமரை, நாரை, நீர்க்கோழி, ஓகேவா, பறவை. ஸோ தொழில் அப்படின்னா நெல்லரித்தல் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய தொழில், ஓகேவா. ஸோ எதுக்கு ரீடைரக்ட் ஆகிட்டு இருக்குன்னு தெரில, நான் இப்படி வந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அது ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது, ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து வந்து நெய்தநில மக்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா வருணன், அவர்களுடைய கடவுள் வந்து வருணன். மக்கள் வந்து பரதர் பரத்தியர். விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுறா, முதலை, ஓகேவா. அந்த கடல் பகுதிகளில் நமக்கு சுறா, முதலை தான் அதிகமாக இருக்கும், ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாளை, நெய்தல், ஓகேவா, நெய்தல்னு ஒரு பூ இருக்குது. ஸோ பறவைன்னு பார்த்தீங்கன்னா கடற்காகம். தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடித்தல், ஓகேவா, மீன் பிடித்தல். ஸோ அதுக்கடுத்து நம்ம கடைசியாக பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பாலை நில மக்களுக்கு, ஓகேவா. பாலை நில மக்களுடைய கடவுள் என்னன்னா கொற்றவை அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா, கொற்றவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயினர், எயிற்றி, ஓகேவா. இவங்களுடைய விலங்கு என்ன அப்படின்னா யானைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யானைன்னு சொல்லியிருப்பாங்க, இது வந்து வலிமை இழந்த அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கணும் யானையில், ஓகேவா. பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரவம், பாதிரி, 2 பூ இருக்குது, ஓகேவா. பறவைன்னு பார்த்தீங்கன்னா புறா, பருந்து. தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் கொள்ளையடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து வழிப்பறி அப்படிங்கிறது நீட்டாக தெளிவாகவே கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து வந்து டேரெக்டாக வந்து நம்ம வந்து உரிப்பொருள் அவ்வளோத்துக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா. ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து இந்த அகப்பொருள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. இப்போ என்னென்னா அடுத்து வந்து நம்ம வந்து புறப்பொருள் வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா. புறப்பொருள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுலேயும் வந்து ஒரு 12 வகைகள்லாம் வரும், ஓகேவா. என்னென்னா அந்த பூவை சூடி மன்னன் போர் செய்தான் அப்படிலாம் படிச்சிருப்பீங்க சின்ன வயசில். ஸோ அதை தான் நம்ம அடுத்து புறப்பொருளில் வந்து பார்க்க போகிறோம், அதாவது புறத்திணையில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த அகப்பொருள் திணை, அதாவது அகத்திணை வந்து உங்களுக்கு எவ்வளோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறது தெரில. ஸோ கண்டிப்பாக வந்து இது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா தமிழ் படிக்கிங்க, இலக்கணத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ், ஓகேவா. ஸோ அதனால் இது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து அவங்களுக்கு கிளாஸ் நடத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வந்து தமிழ் வந்து பேசிக்ஸ் மெத்தட் வந்து எப்படி இது இவ்வளோ டீட்டெயில் வந்து கம்மி தான், ஓகேவா. இது வந்து கம்மியான டீட்டெயில், உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கூட கொடுத்துருக்கு, ஓகேவா. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா அகப் திணைனா என்ன அப்படிங்கிறது தெரியும் அன்பின் ஐந்திணைகள் அப்படிங்கறது அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருங்க ஓகேவா அதனால இந்த வீடியோ நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா தமிழ் நம்ம கை வைக்காம இருந்தோம் தமிழ்ல இன்னமே கை வச்சிட்டோம் சோ அதனால எல்லா ஓவராலா எவ்வளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு நம்ம கவர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம் ஓகேவா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எஸ்ஏ and பிசி ரெண்டு பேத்துமே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இலக்கணம் அப்படிங்கறது ஒரு பார்ட் வந்து ஒரு மார்க் கொடுப்பாங்க மூணு பார்ட்டா பிரிச்சிருக்காங்க சோ அதனால இலக்கணத்துக்கு வந்து மேஜரா வந்து நீங்க வந்து டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேவா சோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க டாடா பை பை